கோபுரம் இல்லை அப்படின்ற ஒரு அழகான இடத்துக்கு போகிறான்னு புரியப்படியிருக்கும். அந்த வகையில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட் விஜயும் சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1:30 PM. இப்போ எங்களோட ஜேர்னிக்கு கிட்டத்தட்ட 1.22 km போகணும். 1:22 km என்ன இருக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு 20 km இருக்குது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. இந்த ரோடை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பைக் ரைடு இருக்கு அப்படின்னா ரொம்ப விருப்பமான ரோடா இருக்கு. உடனே ஒரு இயற்கை அழகோடு சேர்ந்த ஒரு இடம் உடையது. இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட்டை போகிறோம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஷார்ட்கட். பர்சனலாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ரோடு வந்து நாங்கள் சொன்ன ஸ்பெஷலான இடம் இதாங்க. ஒரு லாங் டிரைவில் சுத்தமான ஆக்சிஜன் வாங்கணும்னா இந்த இடத்துக்கு வரணும். சுத்தி மரந்தாங்க. என்னதான் இருந்தாலும் மலையகம்னு சொன்னாலே தேயிலை தாங்க நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த தேயிலையை இந்த பைக் ரைடில் காட்டாமல் இருக்க முடியுமா?
எங்கடா கிணத்த காணா கிணத்த காணான்ற மாதிரி இப்போ வயலை காணா வயலை காணான்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கான். உண்மையில எங்களுக்கு ரொம்ப நாங்களும் ஆசைப்பட்டு வந்தது இந்த வயலை காட்டுறதுக்கு தான். இதனால இங்க அப்படியே பயிற்சிகளும் மாறி போயிருக்குது. கோவா கோஞ்சி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அவங்களோட விவசாயத்தை மாத்திக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பொண்டோனுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வாங்கப்பா. இந்த இடத்துல இருக்க மீன் சின்னதுன்னு சொன்னாங்க. அந்த சைடில் குளக்கரையில் அந்த பக்கத்து இருக்கிறது இன்னும் பெருசாக இருக்கும். 3-4 கிலோக்குள்ளதில் இருக்கு. ஒரு 2-3 கிலோ உள்ளோம். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 380 ஆகிடுச்சு. நேர இடத்துல ஃபோட்டோஸ் எடுத்து 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 இப்போ நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வேகமாக பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் குமிரிட்டு ஆகுது. நீங்கள் இந்த இடத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமே மரம் இருக்கிற ஒரு இடம். ரோட் செஞ்சனால சில இடத்துல மரங்கள் இல்லாட்டியும் சாதாரணமாக ஒரு 200-300 மீட்டர் வரைக்கும் அந்த காலத்தில் வந்து மரங்கள் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கன்னா அம்மகோஸ்டவா அப்படின்ற ஒரு குட்டி டவுனில். இந்த குட்டி டவுனில் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளோட ஸ்பாட் இருக்குது. அப்படியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அப்பகஸ்டர் டவுனில் இருந்து தலிமட ரோட் சைடில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஜங்ஷன் வரும். எஸ் இந்த ரேந்தபுல அப்படின்ற போர்டுக்கு அடுத்து தான் அந்த ஜங்ஷன் வருது. எஸ் இந்த இடம் தான். ஓகே, இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகும். Thank you.
ஸோ பூம்புரு இல்லையா பூபுரு இல்லையான்னு தெரியல. வாவ் இருந்து நம்ம ஏறி போக போகிறோம். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு இருக்கு. அங்கே போயிட்டு நம்மளோட இடத்த பார்ப்போம்.
வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சுடா. என்னதான் பல தடவை இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு மாலை நேரத்தில் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக இந்த இடத்த ஃபீல் பண்ணுறது வேற லெவலுங்க.